கர்த்தர் நல்லவர், நான் மாறினான். வேல்ஸ் தேசத்தில் இவான் ராபர்ட்ஸை கொண்டு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் கொடுத்திருந்தார். அவர் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஜெபித்த போது 11வது ஆண்டு அந்த மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்தார். அந்த 11வது ஆண்டின் துவக்கம் ஆவியானவர் அவர்கிட்ட பேசின வார்த்தை, அவர் தன்னை அர்ப்பணித்த காரியம், சேஞ்ச் மீ ஓ லார்ட், பென் மீ ஓ லார்ட், யூஸ் மீ ஓ லார்ட். நான் எப்போ மாற விரும்புகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாரோ தேசத்தில் பெரிய எழுப்புதல் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு மாற்றம். நாம் மாறினால் தேசம் சேமம் அடையும். நாம் மாறினால் எழுப்புதலை பார்ப்போம். நாம் மாறினால் வருகை மிக சமீபம். என்றோ மாறினோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிறதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். தினந்தோறும் நம் வாழ்க்கையில் மாற ஆசைப்பட வேண்டும். தினந்தோறும் என்னோடு இணைந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை அர்ப்பணித்து நாம் மாற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இணைவோம், மாற நம்மை அர்ப்பணிப்போம். தேசத்தில் எழுப்புதலை, சேமத்தை, வருகையை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.